லிட்டில் டாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கிச்சனா? ஆமா, இது வந்து எங்களோட கார்ப்பரேட் கிச்சன். சோ இங்க இருந்து கம்பெனிஸ்க்கு எல்லாம் ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. சோ இது மாதிரி இன்னும் ரெண்டு கிச்சன் இருக்கு. ஓகே. இன்ஹவுஸ் கிச்சன். சோ அது தனியா அங்க தனி டீம் இருக்காங்க. ஓகே. சோ இங்க வந்து நான் உங்களுக்கு இப்ப எப்படி process மட்டும் சும்மா என்னன்னு explain பண்றேன். ஓகே ஓகே. சோ ஒரு பேல வந்து இந்த மெட்டீரியல் இன். ஓகே. இந்த பேல மெட்டீரியல் இன். சோ மெட்டீரியல் அவுட். ஓகே. சோ இங்க இருந்து வரோம் மெட்டீரியல். சோ ரா மெட்டீரியல் இதுல வரோம். ஓகே. process ஆகி ஃபுட்டா முடிச்சு அதுல வெல்ல போவும். ஓகே. வாவ். ஓகே. சோ இங்க வந்து இது ஃபுல்லா ரைஸ் செக்ஷன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஸ்டோர் இங்க. ஓகே. एक्चुअली ஓகே. சோ பல்க் ஸ்டோர் மேல இருக்கு. சோ இங்க வந்து ரைஸ் பேக்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். ஓகே. சோ இதை வந்து ரைஸ் வாஷ் பண்ணி குக் பண்ணி இந்த இது போகும். ஓகே. இந்த ப்ராசஸ் வந்து இங்கேருந்து அந்த மெட்டீரியல் டெய்லியும் வந்து ஒரு 3000 கிலோ 4000 கிலோ ரைஸ் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அதோட ஸ்டீமர். ஸோ இந்த இங்கே கிச்சன் வந்து இன்னும் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் நிறையா செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் கம்ப்ளீட் ஆக போகுது. இதில் வந்து 75 கிலோ ஒரு டைமில் ரைஸ் பண்ணலாம். ஓ, 75 கிலோ வந்து இதுக்குள்ள போட்டு ரைஸ் வந்து இல்ல போட்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 400 கிலோஸ் அவுட்புட் வரும். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு 4 வெசல் இருக்கு. சோ அட் அ டைம்ல ஒரு 300 கிலோஸ் ரைஸ் பாயில் பண்ணலாம். ஓகே. சோ ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டு ஈஸியா இருக்கு. ஸ்பீட் அப் பண்ணுங்க. சோ இதோட ரைஸ் செக்ஷன் இது. ஓகே. சோ இது ஃபுல்லா வெஜிடபிள் process பண்ற இடம். ஓகே. சோ இதல வந்து வெஜிடபிள் வாஷ் பண்ணி சோ இங்க தான் கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அப்படியே ப்ரொடக்ஷன் போகும். இது வந்து கோல்ட் ரூம் வாக்கிங் கூலர் சொல்றோம். ஓகே. ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி சோ டெய்லியும் வேணுங்கற வெஜிடபிள்ஸ் டெய்லியும் வாங்குறோம். ஓகே. சோ இங்க வந்து வாங்கிட்டு கட் பண்ணி சிலதெல்லாம் ஸ்டோர் பண்றது. ஓகே. நாளை காலையில ப்ரொடக்ஷனா நைட்டே கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே. சோ மிட்நைட் நைட் டியூட்டில பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ற இடம் இது வாக்கிங் கூலர். ஓகே. நல்ல ஒரு ஃபிரிட்ஜ்க்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆக்சுவலா. இது வந்து டெய்ரி ப்ராடக்ட்க்கு தனியா அது ஒரு ஓகே. இது ஒரு கூலர் மாதிரி வச்சிருக்கீங்களா? ஓகே. ஃபைன். சோ only டெய்ரி ப்ராடக்ட் மட்டும். ஓகே.
பன்னீர் மில்க் இந்த மாதிரி. ஓகே. இதோட குக்டு ஃபுட் ஸ்டோர் பண்ற இடம். ஓகே. இப்போ இந்த ரா மீட் அந்த மாதிரி எல்லாம் மீட் எல்லாம் இல்ல, ஒன்லி வெஜிடேரியன் மட்டும் தான் இங்க சமைக்கிறோம். ஓகே. நான் வெஜ்க்கு வேற கிச்சன் வெச்சிருக்கோம். ஓகே. சோ இங்க தான் வெஜிடேரியனுக்கு தனி கிச்சன். ஓகே. ஓகே. சோ ஏனா கம்பெனியோட நாம்ஸ் படி ஓகே நான் வெஜ்க்கு தனி கிச்சன் மெயின்டெய்ன் பண்ணா செப்பரேட்டா இருக்கு. ஓ வா. சோ இதுதான் பல்க் ப்ரொடக்ஷன் நடக்கிற இடம். ஓகே. சோ இந்த மெஷின்ல வந்து ஒரு டைம்ல 5000 பேருக்கு சமைக்கலாம். 5000 பேருக்கு இந்த ஒரு மெஷின் வச்சு. ஓகே. சோ 500 லிட்டர்ஸ் கெபாசிட்டி. ஓகே. சோ ஒரு சாம்பார் ஆகட்டும் பொரியல் மேனுவலா பண்ற எல்லா விஷயமும் இங்க ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா சோ இது வந்து 550 லிட்டர்ஸ் கெபாசிட்டி. ஓகே. சோ இதுல கீழ வந்து ஃபயர் வரும் எலக்ட்ரிக்கலி அண்ட் கேஸ் ஆபரேட்டர். ஓகே. So, இந்த மெஷின் வந்து இட்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் தைவான். ஓகே. சோ நம்மளோட ரெசிபிக்கு இது பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். ஓகே. சோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெஷின், ஆனா வேலை ஈஸியா பண்ணலாம். மேன் பவரே தேவல. ஆக்சுவலா இது மெஷினே எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிடலாம். ஒரு ரெண்டு பேர் இருந்தா ஈஸியா ஒரு 5000 பேருக்கு சமைக்கலாம். ஓ வாவ். இந்த ஒரு மெஷின்லயே ஓகே. சோ இது வந்து இந்த ஆர்ம்ஸ் இருக்கு. சோ இதுல ஆயில் ஊத்தி கடுகு காலிப்பெல்லாம் போட்டு அதுவே ரொட்டேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் ல இருந்தே இதல பண்ணிரலாமா? ஓகே. ஓகே. சோ அப்புறம் இது ஃபுல்லாவே டில்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். சோ இதல வெசல்ஸ் வச்சிட்டு இதல ஃபில் பண்ணிட்டு அப்படியே டிராலில போய் வெயிட் போட்டு அப்படியே கம்பெனிக்கு டெலிவர் ஆகும். ஓ வாவ். பஜ்ஜிலாம் வர்த்துட்டாங்க. பஜ்ஜி போட்டுருக்காங்க. நைஸ். இதெல்லாம் பல்க் ப்ரொடக்ஷன் ஏரியா. சோ இது வந்து கிரைண்டிங் ஏரியா. ஓகே. சோ கிட்டத்தட்ட இட்லி வந்து டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 இட்லி அந்த மாதிரி ப்ரிபேர் பண்ணுவாங்க. சோ அதுக்கு மாவாட்டர்க்காக ஊற வச்சிருக்காங்க. போ இவ்ளோ பெருசா இருக்கு பாக்கவே. ஆமா. பயங்கரம். சோ இது 300 கிலோஸ். ஓகே. 300 கிலோஸ். பட் ஆனா ஒரே ஒரு இட்லி இது பண்றதுக்கு அவ்ளோ process இருக்குல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரைஸ் வந்து கழுவுறதுல இருந்து காம்பி அவன். ஓகே. சோ இதல வந்து ஸ்டீமிங் கிரில்லிங் எல்லாமே இதல பண்ணுவோம். ஓகே. சோ செமி ஆட்டோமேட்டட் தான் இப்போ வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வந்து நம்மளோட ரெசிபிக்கு செட் ஆகாது. ஆமா ஆமா. எல்லாமே பார்ஷியலா ஆட்டோமேட் பண்ணாதான் நம்மளுடைய ரெசிபீஸோட டேஸ்ட் வந்து மெயின்டெய்ன் பண்ண முடியும். ஆமா. அந்த கரெக்ட்டா அந்த காரோல இருந்து இதுல இருந்து அதனால வந்து இது எல்லாமே வந்து செமி ஆட்டோமேட்டடா தான் பண்ணி. ஓகே. ஓகே. சோ வந்து எதுக்கு நான் கிரேவிக்கா சோ கார சட்னி நைட்டுக்கு. ஓ ஓகே. சோ அதுக்காக வந்து நான் ஏதோ சரி ஓகே சாம்பார் அந்த மாதிரி இருக்கு இவ்ளோ பெருசா பண்றீங்களே நினைச்ச கார சட்னியே இவ்ளோ பண்றாங்க. ஆமா. சோ கம்பெனிஸ்க்கு சாயந்திரம் போகும். சோ அது போட்டு அரைச்சு ஓகே இருந்து ஒரு 5:30 அப்படி கிளம்பும். ஓ ஓகே ஃபைன். அதுக்கு வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே. கிச்சன் கேஸ் அத எல்லாமே வந்து ஏனா ஒரு MNC கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து வெண்டார் நம்ம ஃபுட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ நிறைய ப்ரொஃபஷனல் அட்வைசர்ஸை வச்சு கிச்சனில் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங் செஷன் அதுக்கப்புறம் வந்து நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு அது எல்லாமே ரிப்பீட்டாக நடக்கும். இது தனி கம்பெனி. இதுல வந்து ஒரு 800 எம்ப்ளாயீஸ் ஃபுல் டைமா வர்க் பண்றாங்க. ஓ ஓகே. இந்த கிச்சன்ல மட்டுமே. இந்த கிச்சன்ல ஒரு 200 பீப்பிள் இருக்காங்க. ஓகே ஓகே. சோ இது மாதிரி கோயம்புத்தூர்ல இன்னொரு 3 கிச்சன் இருக்கு. இந்த கம்பெனில 800 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க மொத்தமா. ஓகே ஓகே. வாவ். சோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்டைஸா நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க. இப்படி பே பண்ணனும். டீம் இருக்காங்க. சோ இதுல வந்து டைரக்டர்ஸ் அவங்களுக்கு கீழ வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆபரேஷன்ஸ் ஒரு செஃப் இருக்காங்க. அதுக்கு அப்புறம் பர்சேஸ் ஹெட் சோ ஒரு மார்க்கெட்டிங் டீம் சோ அது ஒரு ப்ராப்பரா ப்ரொபஷனல் டீம் இருக்காங்க. சோ அவங்க வந்து ரொட்டீனா எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நம்ம ஓகே ஜஸ்ட் என்ஷூர் பண்ண போறோம். ஓகே வா. இப்போ சாம்பார்ல லைட்டா உப்பு இல்லனா நீங்க யாரை போய் ஃபர்ஸ்ட் கேப்பீங்க? என்ன பாரு
சமைக்கிறப்பவே வந்து அவங்கள வந்து அவங்க டீமை வந்து எல்லாரையுமே நான் டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். அப்புறம் பர்சனலாக நான் இருக்கிற ஈவெண்ட்ல நான் வந்து எல்லா இடத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து டைனிங் ஹாலுக்குள்ளே வருவேன். ஏன்னா வித்தவுட் என்ஷூரிங் த டேஸ்ட் நான் வந்து முன்னாடி கெஸ்ட்டு ஃபேஸே பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, ஸோ அதுதான் என் டீமுக்கு சொல்கிறதும் அதுதான். ஃபர்ஸ்ட் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு தான் அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் மாறி இருக்கும், அதனால டீமாக எல்லாரையுமே நான் வந்து டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். இருக்கும் ஸோ இதில் வந்து ட்ரைனிங் செஷனுக்கு தனி ரூம், லினன் ரூம், கெமிக்கல் ரூம், அதுக்கப்புறம் வந்து டிஷ்வாஷ் ஏரியா, ஸ்டோரேஜ். ஸோ ஒவ்வொன்றும் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக தனியாக தனியாக பிரிச்சிருக்கீங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. கீழே இருக்க மாதிரியே இருக்குமா செட்டப், இல்லை இது இன்னும் டோட்டலாக வேற மாதிரி வரும்? ஓகே ஓகே. ஸோ இது வந்து மெயின் ஸ்டோர். ஓகே, ஒரு கிராசரி ஸ்டோருக்குள்ளே என்டர் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. இல்லை, ஓவரால் எங்களோட பெல் ஸ்டோர் இங்கே தான். ஓகே. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பிராண்டும் இப்போது அதில் வந்து இந்த இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டு எப்போ ரிசீவ் பண்ணுறோம், எக்ஸ்பைரி டேட்லாம் போட்டு இதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்டோர் பண்ணும் போது எப்போ டேட்டு அப்படின்ற மாதிரி எப்போ வாங்குகிறோம், இதோட எக்ஸ்பைரி டேட்டோட இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொருமே பிராண்டட் வந்து அந்த பொருள் வந்து இப்போ வெண்டாரே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இந்த இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணனும். சோ குவாலிட்டி மெயின்டெய்ன் பண்றதுக்காக சோ அந்த மாதிரி இது தான் யூஸ் பண்றோம். சோ இது எல்லாத்துலயும் அங்க என்னென்ன என்னென்ன மேலே மென்ஷன் பண்ணிருக்கோம் போட்டுருக்கு. டெய்லியும் இன்டென்ட் போட்டு டெய்லி ஸ்டோருக்கு போய்டும். சோ இது வந்து பர்சேஸ் வந்து 15 டேஸ் ஒன்ஸ், 30 டேஸ் ஒன்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து இன்னும் பல்க் பண்ண ரொம்ப பல்க் பர்சேஸ் நாங்க பண்ண ஆரம்பிக்கல. சோ இப்போதான் எக்ஸ்பான்ஷன் க்ரோயிங்ல இருக்கோம். சோ ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இனிமே ஒண்ணும் பண்றோம். ஓகே. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் ரூம்னு தனியாக இருக்கு. ஸோ அங்கே வந்து அந்த பொருளுடைய இப்போ அரிசியில் சிலதுலாம் வந்து கல் வரும், அந்த மாதிரி பருப்புலலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் வந்து தனியாக அங்கே ஏரியாவில் நடக்கும். ஸோ இப்போ தான் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோவிட்க்கு அப்புறம் இப்போ தான் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா ரிவைவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்போ எவ்வளோ கிலோ அரிசி ஆக்சுவலாக வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும் நீங்கள்? இல்லை இல்லை, நம்ம வந்து மந்த்லி வந்து நம்ம வந்து ஒரு 30,000 கிலோஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ பட் எல்லாத்தையும் ஒட்டுக்காக நாங்கள் டம்ப் பண்ணிக்க மாட்டோம், ஒரு 15 டேஸ் ஒன்ஸ். ஓகே, வாங்கி வாங்கி அது காலியாக. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஸோ மாதம்பட்டியிலேயே வந்து நீங்கள் ஒரு சொந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும். ஸோ அது எப்படிப்பட்ட டிசைனாக இருக்க போகுது?